ராசிபுரம் அருகே செல்போன் சேவை கிடைக்காததால் ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்க முடியாமல் மாணவர்கள் திணறிய நிலையில் அங்கு செல்போன் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜியோ நிறுவனத்திற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய கொம்பை, பெரப்பன் சோலை, புதிர்பாலப்பட்டி, புளியம்பட்டி ஆகிய கிராமங்கள் மலையடிவாரத்தில் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கு தொலைத்தொடர்பு சேவை கிடைக்கவில்லை. பள்ளி மாணவர்கள் ஆலமரத்தின் மீது ஏறியும் உயரமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மீதும் அமர்ந்தும் ஆபத்தான முறையில் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்று வந்தனர். இது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் அமைச்சர் மதிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் ஆய்வு மேற்கொண்டு செல்போன் டவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து பெரிய கொம்பை பகுதியில் ஜியோ நிறுவனம் செல்போன் டவர் அமைத்தது. இதனை ஆட்சியர் ஸ்ரேயா சிங் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் ஜியோ நிறுவனம் செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை விற்பனைக்கு வைத்துள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்களின் 20 ஆண்டு கோரிக்கை நிறைவேறியதற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பிள்ளைங்கெல்லாம் மரத்தில் ஏறி படிக்கிற மாதிரி படித்து அங்கே இங்கேயெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து எங்களுக்கு இது மாதிரி வேணும், டவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க உடனடியாக வந்து உடனே பார்த்துட்டு வந்து பேட்டியெல்லாம் பிள்ளைங்கள்லாம் கொடுத்தாங்க. இப்போ உடனடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து செஞ்சு கொடுத்த சியோ டவர் கம்பெனிக்கும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.